எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்? புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்ததல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கருவறைகள் நுழைஞ்சு கதை தப்பல் பண்ணி
நாசம் ஏற்பட்டுச்சு. இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ? பெரிய தப்பு நடந்துச்சு. குழந்தைங்க கோயிலுக்குள்ள ஒண்ணுக்கு போயிடுவாங்கன்னு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களை உள்ள விட மாட்டோம். ஆனா இவ கோவில் கருவறைக்குள்ளேயே குழந்தைய பெத்திட்டு செத்துட்டா. கோவில் அசுத்தமாயிடுச்சு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஊருக்கு ஏதோ கேடு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா சாஸ்திரம் இதுக்கு என்ன சொல்லுது? ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. உங்க பேர் வாங்கிக்கோங்க. சோழி திரும்பிருச்சு. தெய்வத்துக்கு நம்ம மேல கோவம் வந்துருச்சு. இந்த கோவில்ல இப்ப தெய்வம் இல்ல. அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கிற வரைக்கும் இந்த கோவில் வாசல முடியவே இல்லை. என்ன ராசியோ, பிறந்த உடனே கோயில மூட வச்சிருக்கீங்க. சே, இத வளக்கறதுக்கு பதிலா கொண்டு போட்டு. உன் பொண்ணு பைத்தியம் சொல்றாங்க, ஆனா பைத்தியம் அவ இல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் பைத்தியம். கடவுள் குடியிருக்கிற இடத்துல தாயோட கருவறையிலிருந்து வந்தவன். இங்க பாருமா, பொறுக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவான பார்த்துருக்கான். இப்படி ஒரு குடுப்பினை யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இவனை நல்லபடியா வளமா. இன்னைக்கு இவனை தூக்கி எறிஞ்ச இந்த ஊர் ஒரு நாள் இவனை தூக்கி வச்சு கொண்டாடும். பொண்ணு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை கொடுத்துட்டியே. ஐயா அழதிக அழதிக, பால் எங்கேயாவது கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரும். இங்கேயே இருக்கு. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல. தெய்வத்துக்கு நைவேத்தியமா கொண்டு வந்த பாலுமா, அந்த பகவானே பச்சை குழந்தையோட பசிய தீத்துருக்காருமா. யாரும் ஒன்னது இல்ல, எப்பவும் நீ கூட இருக்குங்கறத உணர்த்திட்டயா. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி, 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 ஜெய கிருஷ்ணா முகுந்தா. டேய் 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 டேய், நிறுத்துடா நிறுத்து. காலேஜுக்கு டைம் ஆச்சு, என்ன பொம்மைய வச்சு விளையாண்டுட்டு இருக்க? என்னது பொம்மையா? கிருஷ்ணர் என்னோட ஃப்ரெண்ட், கண்ண நோண்டிடுவாரு, கண்ணத்துல போட்டுக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல காலேஜ் கிளம்ப, டைம் ஆச்சு, கிளம்புடா. கார்ல 5 நிமிஷத்துல நான் போயிடுவேன். நான் தினமும் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கிட்ட பேசிட்டு தானே போவேன். அதை மறந்துட்டு போனா? கிருஷ்ணா, இந்த கிழவியும் ஜனங்களும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிரு. பெரியவன் அக்காவும் நல்லா இருக்கணும். ரம்யா ரேணு ராஜேஷ் 3 பேரும் நல்லா படிக்கணும். பாப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும்.
என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சரின்னு புல்லாங்குழல் வாச்சு அழகா சொல்லு. தேங்க்யூ கிருஷ்ணா. ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ் தேங்க்ஸ். ஐயா, பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா? போயிட்டாங்க ஐயா. யார் விட்டுட்டு வந்தது? நான் தான் விட்டுட்டு வந்தேன் ஐயா. ஏய், என்னங்க? தங்கச்சி காலேஜ் கிளம்பிட்டாளா? இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டம் எந்த இளவரசனுக்கு? ஏய், நல்லது நடக்கும் போது குரங்கு மாதிரி வருவியா? ஏய் 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 ஏய், நீ என்னடா காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரி போற? பாப்பா காலேஜ்ல விடுறதுக்கு? ஆமா ஆமா, நீ செய்யற வேலைக்கு புது டிரஸ் வேற உனக்கு தேவையா? அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க, பிடிக்கலன்னா சொல்லுங்க, அவுத்துறேன். டேய் இருடா, இவனுக்கு எதுக்கு இப்ப புது டிரஸ்? பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. சத்யாவ டெய்லி காலேஜுக்கு விட போறான்ல, அவ கூட போறதுனால அவனும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. இவன் வெள்ளையும் சொல்லையுமா போனா பாக்குறவன் என்னல்ல வேலைக்காரன் நினைப்பா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இவனை வளர்த்ததுக்கு பாட்டி ஒரு எருமையை வளர்த்திருந்தாங்கன்னா அது சாணியாவது போட்டிருக்கும். அந்த வரட்டிய வித்தாவது அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. கரெக்டா சொன்னமா பாப்பா. முன்ன நேத்து கழுதுன்னு சொன்ன, நேத்து நாயின்னு சொன்ன, இன்னைக்கு என்னடான்னா எருமன் சொல்ற. பிறந்ததுல இருந்து பேரை மாத்திக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு பேர்ல பிக்ஸ் ஆகலாம்ல. டேய் டேய், கோச்சி காதராவளை பார்த்து ஜாக்கிரதை கூட்டி போ. டாடா பாட்டி. ஜாக்கிரதா ஜாக்கிரதா. என்னது இது? எட்டி பாக்குற தூரத்துல வீடு இருந்தா கூட லேட்டா தான் வருவியா? போ, சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணு. அர்ஜுன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போய் சத்யாவை கூட்டி வரணும். சீக்கிரம் போ. பண்ணிடுறேன் பண்ணிடுறேன். இதான் ஏத்தோன்னுவாங்க. அவன் வந்து டோரை திறக்கிற வரைக்கும் இறங்கவே இல்ல. இருக்கிறது ரெண்டு புக்கு, அதையும் கொண்டு போக மாட்டான். இவளுக்கு திமிரு. டேய், நீ தரவாங்கனது பத்தாதா? ஏன் திரும்பி கமெண்ட் பண்ற? இது கமெண்ட் இல்லடா, இன்னைக்கு நான் யாருன்னு அவளுக்கு காட்ட போறேன். பிரியா, ஹாய். ஹாய் அர்ஜுன். ஹாய். நல்லா இருக்கியா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். ஹே மார்னிங். போதும் போ. போட்டுறேன் முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும். பா, இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதாண்டா முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்னு வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன், இல்லன்னா அவட ஒரு கை பாத்துருவேன். உலக நாயகன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம், சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம். உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல, கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ ஓஹோ, உங்க பையனுக்கு பெரிய சம்பந்தமே போகுது. நான் அப்பவே சொன்னல்லடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னல்லடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70 71 போதும். இவ ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஸ்தானா? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோயினுடைய அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் அதை முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன். ஏங்க 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 ஏங்க, அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க. இந்த ஜாதகம் யாருன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகையா? சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படி பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்படுக்கங்க. ஷட் அப். வாடா வாடா, உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான்னு புரிஞ்சுதா? முத்துச்சந்திர எவன்டா மொபைல் போட்டுறேன்? எடுத்துட்டு வரப்போ
அர்ஜுனா ஏன் பாட்டு நிறுத்திட்ட? அய்யய்யோ, நான் பாண்ட பாட்டு அங்க வரைக்கும் கேட்டுச்சு. எங்க கிட்ட பேசும்போது மட்டும் மெதுவா பேசு, பாடும்போது மட்டும் கத்தி சத்தமா பண்ணா யாருக்கும் கேட்காதா? ஓ, உன் பாட்ட கேட்டதும் மொத்த கிளாஸும் திரும்பிடுச்சு. கிளாஸ் தானே, ஸ்கூல்ல எல்லாரும் பாக்குற அளவுக்கு பாடுறேன். இப்ப படிப்பாலே உயர்வோ சாதனை உயரும் நீருக்குள் நீந்தி பாதாளம் நுழைந்து எப்போதும் வெல்வோமே 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 எங்கெங்கும் தொடர்கிறது அதை மறந்து ஆடிப்பாடுவோமே கடிகாரம் வேண்டாமே டைம் டேபிள் வேண்டாமே உன கேட்க யாரும் இல்லை இங்கே அயராமல் என்றும் பாடித்தா வருங்காலம் உங்கள் கையிலே அன்பாலே நாளெல்லாம் அகிலத்தை வெல்லலாம் தோளுக்கு தோள் கொடுக்கும் தோழனாக மாறுவோமே நொடியில் புது தேசம் காட்டிடுவேன் நான் இங்கே காணாத உலகத்தை நீ பாரு மேகத்தை மடிப்போமே மின்னலையும் பிடிப்போமே ஊஞ்சலாய் கட்டி ஆடுவோமே சில்லென்ற சூரிய ஒளி உண்டு சாக்லேட்டு மரமும் மிங்குண்டு மழையெல்லாம் லசிதா குடையெல்லாம் குல்ஃபிதா கொடுக்கின்ற எம் உலகம் போகலாமே போகலாமே ஆவும் இயும் கக்க வந்த சிட்டுகளே சுற்றும் பூமி போல சுற்றலாமா சொர்க்கமே சூழ்நாடும் கண்ணில் அச்சம் எல்லாம் தாண்டிப்பாரு சூரியனின் ராஜா நாம் தான் இங்கே படிப்பாலே உயர்வோ சாதனை உயரும் நீருக்குள் நீந்தி பாதாளம் நுழைந்து எப்போதும் வெல்வோமே 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 ஹாய் இந்தா வாங்கிக்கோ என்னது இது இது நாளைக்கு எக்ஸாம்ல வரப்போற க்வெஸ்சன்ஸ் யாருக்கும் தெரியாம சத்யா கிட்ட கொடுத்துரு ஏன் இதை நீயே கொடுத்துற வேண்டியதானே நான் சத்யா கிட்ட கொடுத்தா எல்லாரும் வந்து என்ன கேட்பாங்க அப்புறம் எக்ஸாம்ஸ்ல க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் மாறி போயிடும் என்னையும் காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க சத்யாக்கு நூத்துக்கு நூறு மார்க் வரணுமா வேணாமா அதனாலதான் இது
யார்கிட்டயும் சொல்ல மாட்டியே. குட் பாய். பாப்பா என்னது இது? வாங்கிக்க பாப்பா, வாங்கிதான் பாரு. அந்த லெட்டர்ல என்னடா எழுதுன? இப்படின்னு அந்த லூஸ் எழுதுன மாதிரி எழுதுனடா. சூப்பர் ஜர்க்கடா. என்னாச்சு பாப்பா, ஏன் இப்ப நிறுத்தின? காரை விட்டே இருங்க. எதுக்கு? செல்ஃப் டவுன் ஆயிடுச்சு. சோ நீ கீழே இறங்கி கொஞ்சம் தள்ளிவிட. ஓ அவ்வளவுதானே, நான் எவ்வளவு தூரம் வேணா தள்ளுவேன். இப்ப பாரு. என்ன ஆகபோது? என்ன பாப்பா, அங்க பிரேக் அடிச்சது இங்கதான் வந்து நின்னுதா? 6 கிலோமீட்டர் நடந்து சத்யாவுக்கு காவல் அனுப்புனா எவ்வளவு லவ் லெட்டர் கொடுப்பா? அது கொண்டு தான் கொடுப்பா. நீ தள்ளி இந்த வேலைக்கிற நாய்க்கு இன்னொரு வேலைக்கிற நாய் சப்போர்ட்ட கொண்டுடுவேன். எவ்வளவு குடுப்பானா இல்ல கொண்டு குடுப்பானா? என்ன கேட்ட? எல்லாரும் நல்லா இருக்கணும் வாட்ச் காட்டி சரின்னு சொன்ன. நான் அடி வாங்கறத பத்தி கூட பிரச்சனை இல்ல. பாவம் பாப்பாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு, உன் பேச்சுக்கா. கிருஷ்ணா, அவன் பேசுறதெல்லாம் நீ கேக்குற மாதிரி, அவன் கூட நீ பேசுற மாதிரி எது நடந்தாலும் உங்கிட்டதான்ப்பா வந்து சொல்றான். நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீதான் பாவனை பார்த்துக்கணும். நீதான் மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? ஊன்னு கேட்பான். குருடனுக்கு கத்திரி வேணும்னா எப்படி கேட்பான்? ஊன்னு கேட்பான். ஏய் தப்பு, அங்கதான் நீங்க மொக்க வாங்குனீங்க. ஏன்? குருடனுக்கு தான் பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி கொடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் இல்ல. வாட தங்கம், இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரிய முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும்? ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளைய பிடுங்க. என்ன
காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? காலம் காத்தால நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது அது ஷட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சிட்டு இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் கொடுத்துறேன். லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவையா? உங்ககிட்ட லீஸ் கொடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடிங்கிருவோம்டா. ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடிங்கிட்டு வைக்கிறேன். நீங்க போங்க. பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. பரவாயில்லைங்க. நீங்க பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையா? அஃப்கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையத்தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியா பண்ணு? எனக்கு குழந்தை இல்ல, நீ எந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்தேன். அடம் கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா? அப்பாடா, அடிக்க அடி சரியா போச்சு. ஏய், எப்படி இருந்தது ஸ்ட்ரோக்? பாப்பா, நீ எதுக்கும் பயப்படாத, அவனுங்களை இன்னைக்கு ஒன்று இல்லைன்னு பண்ணிடுறேன். மாமா சம்ம காமறா, நீ போ பாப்பா. ஹாய். ஹலோ சத்யா. குடு 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 மார்னிங் பாப்பா. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரல. அந்த பசங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு முன்னாடி அவனுங்களை பிடிச்சாகணும். நீ இதை பிடி. என்ன கேள்வி கேக்குறியா? அடிக்க வேணாம் சொல்லுடி, பாவம் இல்ல. ஹே, என்னடி பாவம், உடம்ப வளர்த்து வச்சிருக்கான்ல, திருப்பி அடிக்க வேண்டியதானே? உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் காலேஜுக்கு வெளியே வச்சுக்கோ, கேம்பஸ் உள்ள கிடையாது, வெளியே போ. பிரின்சிபல் மேடம் வந்ததனால தப்பிச்சீங்க, அவங்க மட்டும் வரல, கல்லால அடிச்சு மண்டைய உடைச்சிருப்பாங்க. போன் சொல்றல, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். நீ பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொன்னான்ல. நல்ல மார்க் வேணும்னா நீ குவெஸ்சன் பேப்பரை தேடி போக வேண்டாம். நம்ம ஊர் கோடியில இருக்க லிங்கேஸ்வர சாமிக்கு 100 குடம் தண்ணி ஊத்துறேன்னு வேண்டிக்கிட்டா 100 மார்க் ஈஸியா கிடைச்சிடும். எவன் சொன்னா 100 குடம் தண்ணி ஊத்துனா சாமிக்கு கோல்டு பிடிக்கும்டி, அப்புறம் எப்படி 100 மார்க் போடுவாரு? பைத்திய மாதிரி பேசாத. நாம கஷ்டப்படணும், பலனை தெய்வத்துக்கிட்ட விட்டுடணும். ஒரு சாப்டர்ல இருக்கிற எல்லா கேள்வியும் படிக்கணும்னு அவசியம் இல்ல, அதுல 10 செலக்ட் பண்ணி படிச்சேன்னு வச்சுக்கோ, அதுல 8 கண்டிப்பா வரும். அதுவும் தெய்வத்து மேல நம்பிக்கை இருந்தா. சரி, அதையும் ட்ரை பண்ணி பாத்துருவோம். பாப்பா, இந்த குடத்துல ஊத்துறியா?
இல்ல இந்த குடத்துல ஊத்துறியா? நான் ஒண்ணு ஊத்த போறது இல்ல. நீ தான் ஊத்த போற. அதனால இதுலயே ஊத்து. சரி சாமிக்கு தான ஊத்துறோம். ஏய் நில்லு. அதுல 100 கல் இருக்கு. 100 கல்லா? ஓ தெய்வத்து மேல ஒரு ஒரு குடம் ஊத்துனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கல்லையும் தூக்கி போட்டு. தெய்வத்து மேலயா? இல்ல பக்கத்துல. எதுக்கு? உனக்கு தான் கணக்கு தெரியாதே. 100 குடம் முடிஞ்சதான்னு உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் பார்ப்பா அம்மணி தானப்பா அதிகம் படிக்க வரம் கொடுப்பா போடோடி தாம்ப்பா நிஜமுனை தாம்ப்பா நெத்திக்கடன் போக நினைப்பேப்பா நாள்தோறும் உன் பாதம் வேண்டி நிற்குதே மனமே மனமே ஆகாயம் போல் நீயே நாளும் மழையென அருள அருகில் வா கொஞ்சம் பார்ப்பா அம்மணி தானப்பா அதிகம் படிக்க வரம் கொடுப்பா போடோடி தாம்ப்பா நிஜமுனை தாம்ப்பா நெத்திக்கடன் போக நினைப்பேப்பா கொஞ்சம் நெத்தி மேல பூசலாம் சிவராத்திரி நாள் யாகம் எல்லாம் செய்யலாம் புளியோதரை செஞ்சு ஏழைக்கெல்லாம் கொடுக்கலாம் காணிக்கையாக என்ன கஷ்டம் வந்தாலும் எண்ணி பாடிட பறந்திடுவே கேட்ட வரத்தை சொல்லாம கொடுத்து நினைச்சு வந்தத செய்யணும் என்படி கொஞ்சம் பார்ப்பா அம்மணி தானப்பா அதிகம் படிக்க வரம் கொடுப்பா போடோடி தாம்ப்பா நிஜமுனை தாம்ப்பா நெத்திக்கடன் போக நினைப்பேப்பா பணக்காசுக்காக எங்குறவன் இல்லடா நான் அடையாத தீதா நான் ஒரு வெள்ளை பூவை அன்பில் தாங்கும் வேறடா குடிகொண்டு தானும் சொல்ல வரும் சாமிடா ஸ்ரீ நடராஜன் போல ஆட வந்து பாரடா சொல் என்னாட்டம் ஜோரா எந்த நாடும் என்னோட மனசு சொன்னபடியே இருப்பவனா விஷ்ணு சக்கரம் காப்பதை போல கொஞ்சம் பார்ப்பா அம்மணி தானப்பா அதிகம் படிக்க வரம் கொடுப்பா போடோடி தாம்ப்பா நிஜமுனை தாம்ப்பா நெத்திக்கடன் போக நினைப்பேப்பா நாள்தோறும் உன் பாதம் வேண்டி நிற்குதே மனமே மனமே ஆகாயம் போல் நீயே நாளும் மழையென அருள அருகில் வா பாபா முதல் குடத்தை தொட்ட அதுக்கப்புறம் 100வது குடத்தை தொட்ட எதுக்கு முதல் குடத்தையும் 100வது குடத்தையும் நான் தொட்டதுனால இந்த 100 குடமும் நான் ஊத்துன கணக்கு தான் அது எப்படி ஊத்துனது நானு தெய்வத்துக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி குருக்கள் நம்ம பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி பூஜை சாமானை தொடுங்கன்னு சொல்லி பூஜை பண்ணுவாரு ஆமா பூஜை நமக்கு தான் ஆனா மந்திரத்தை சொல்ல மாட்டோம்ல ஆஹா புரியுது புரியுது மந்திரம் பூசாரிக்கு பிரசாதம் நமக்கு
அதே மாதிரி முதல் குடத்தையும் நூறாவது குடத்தையும் நான் தொட்டதுனால தண்ணி நீ ஊத்தினாலும் புண்ணியம் எனக்கு தான். அடேங்கப்பா, பாப்பாவுக்கு இந்த குடத்தை விட பெரிய மூளை இல்லடா லட்டு. இந்தா வா அர்ஜுன். வா சத்யா, பூஜை வேற, வேண்டுதல் வேற. நம்ம வேண்டுதலை நாம தான் நிறைவேற்றணும். உனக்கு நல்ல மார்க் வரணும்னு அர்ஜுன் கையால 100 குடம் தண்ணி ஊத்த வச்சிருக்கேன். இங்க பாரு, இதே மாதிரி உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு செய்ய வச்சனா அவனுக்கு நல்ல மனைவி அமைவா. வேண்டுதல் புருஷன் நெவர். புருஷனுக்காக தேவத்துக்கிட்ட வேண்டுவனா? நான் எவனையும் தேடிட்டு போக மாட்டேன். என் அழக பார்த்து என்னை விட அந்தஸ்தானவ என் பின்னாடியே வருவான். இதப்பா, நீதா ஸ்விமிங் பூல் இன்சார்ஜ். நான் ஹோட்டல் மேனேஜர் சார். எதை வேணா இருந்துட்டு போ. யாராவது இந்த ஸ்விமிங் பூல்ல விழுந்து மண்டைய போட்டிருக்காங்க? ஏன் சார், ஏன் இப்படி பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. எவனும் சகலையா? அப்புறம் எதுக்கு இந்த ஸ்விமிங் பூல்? வேஸ்ட். இது வாயா இல்ல டிரைனேஜா? டாய்லெட். What a beauty. வடக்கன் நெகட்டிவ் நாகராஜ் சார். கோதட சார், பாத்து ரொம்ப நாளாச்சு. வீட்ல இருக்கறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அட என்னத்த சொல்றது? என்னாச்சு? எங்க ஆயாவுக்கு 92 வயசு. நீ இன்னும் மண்டைய போடல. அட என் அத்தைக்கு 72 வயசு, இன்னும் வாயை போடல. நான் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டி 30 கிலோ, இப்போ 90 கிலோ. என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருந்த பிறகு தான் நாக்கே தள்ளி போகும். அது சரி, உங்க குடும்பம்? ஐயோ, வாயை வைக்காதீங்க. எங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆசமா போச்சு. அது சரி, நீங்க என்ன இங்க? என் புள்ளாண்டாம் பிரேம் குமாரே அடுத்த வாரம் டைமண்ட் எக்ஸிபிஷன் வைக்க போறான். அதுக்காக இந்த ஹோட்டல்ல ஹால் புக் பண்றதுக்காக வந்தேன். அட, பிரேம் அமெரிக்கால இருந்து வந்துட்டானா? 3 மாசமா இங்க தான் டேரா போட்டுருக்கான். ஜுவல்லரி ஆடுக்காக ஒரு மாடலை தேடிட்டு இருக்கான். அட, இந்தியால கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கறான். ஐயோ, ஏன் கிடைக்க மாட்டாங்க? டாட், இட்ஸ் பேட். என் டைமண்ட்ஸ்க்கு மாடல் தேடிட்டு இருக்கறப்போ எனக்கு ஒரு கோஹினூர் டைமண்ட் கிடைச்சது. வே, லுக் தேர். அது என்னோட தங்கச்சி, பேரு சத்யா. அந்த பொண்ணு உங்க தங்கச்சி? கிரேட். இன்னோட ஜுவல்லரி அட்வர்டைஸ்மென்ட் காக பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் வைக்கலாம்னு இருக்கா. கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்புள்ள நகைகளை ஒரு அழகான பொண்ணுக்கு போட்டு போட்டோஸ் எடுக்கலாம்னு இருக்க. போட்டோ எடுக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் நகையை போடுறானா? கல்யாணம் கட்டி கொடுத்தா எவ்வளவு போடுவானோ? What? 25 crores? Yeah. You mean you gonna keep my pictures and hoardings throughout India? Not only India. Throughout the world. Oh wow, that's great. I don't mind. Thank you. Mama, எனக்கு ஒரு டவுட். அதே இப்ப வருமே, உனக்கு டவுட் வர்றது அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி, அப்ப நான் கேட்கல, விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி, தங்க காப்பனின்? இப்ப கண்டினியூ. பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே. நீ கேக்க வந்தத கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்வீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லுன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. கால காட்டால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா விழுந்து போயிடும். அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்றா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்க மழை பொழியுன்னு சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்கான்டா. அவங்களும் இத தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்டா. சேம் டு சேம் இத தான் சொன்னாங்க. அடடா, சூரியன் உச்சத்துல இருக்கான்டா. அவங்க என்ன சொன்னாங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன், இவன பக்கத்துல வச்சுக்கிட்டு நிச்சயமா தங்க மழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார். நான் கிளம்பி இறா இறா. அது சரி, நீ யார், எங்க இருக்க சார்?
நான் ஒரு அநாதை சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும் போது நீ அநாதையாவியா? நீ ஏன் கூடவே இருறா? மாமா ஒரு நிமிஷம். என்ன? பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒன்று சொல்லாம. ஆரம்பத்திலே உன் ஊத்த வாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவன் தங்க மனசுக்காரன்டா. What a pretty girl, beautiful. எந்த பொண்ணோட போட்டோவை பார்த்து இப்படி ஆன பயப்படுந்து நிக்கிற? நான் என் முடிவை மாத்திக்கிட்டேப்பா. என்னது, நகைக்கடையை மூடிட்டு துணிக்கடை ஆரம்பிக்க போறியா? இல்ல இல்ல, அது அவ போட்டிருக்கிற நகையை வச்சு சொன்ன மாதிரி இல்ல, அவ போட்டிருக்கிற டிரெஸ்ஸை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பொண்ணோட அழக பார்த்த உடனே நான் ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கேன் டாட். சத்யாவ அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ல போடுறதா இல்ல? பின்ன ஷாப்ல சேல்ஸ் கேள வச்சிருக்க போறியா? இல்ல, அவ கழுத்துல மூணு முடிச்சு போட்டு அவளை என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்க போறேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலன்னா? ஒத்துக்க மாட்டா, நடக்காது, முடியாதுங்கற பேச்ச முதல்ல விடுங்க. அவங்க வீட்டுக்கு போய் முதல்ல இந்த விஷயத்தை பேசி பொண்ணு கேக்குற வழியை பாருங்க. ஏங்க, இத்தனை காலம் பார்த்த சம்பந்தத்தலா வேணானு சொன்ன பிரேம் இன்னைக்கு அவனே ஒரு பொண்ண பிடிச்சிருக்கன்றான். இத பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. யப்பா 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 யப்பா, எங்க பாப்பா முன்னாடி சினிமா ஹீரோயின்ஸ் எல்லாம் டப்பா. எங்க பாப்பா அந்த நகைய போட்டுக்கிறதுனால தான் அதெல்லாம் தகதகா தகதகான்னு மின்னிக்கிட்டு இருக்கு. ஏய் லூசு, போடவில்ல போடா. ஏதோ தப்பா சொல்லிட்டேன் பிரியா? நீ தப்பா சொல்லலடா. இந்த போட்டோவை முன்னாடி வெச்சம் பாரு, அது நாங்க பண்ண தப்பு. விட போ. எதுக்கு இப்ப தேவையில்லாம அவ மேல கோவப்படுறீங்க? யோ, வாயை மூடிட்டு உங்க வேலையை பாரு. போட்டோவை நான் வெச்சுக்கவா? Why not? நீ இந்த போட்டோவை கேக்குற, ஆனா எங்க பையன் உன்னையே கேக்குறான். எனக்கு சொல்றீங்க? இந்த போட்டோவை எடுக்கும் போதே இது வேலைக்காகாதுன்னு தெரியும். வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டானே. அப்படின்னா மாடலா வந்த உங்க தங்கச்சிய எங்க மருமகளும் ஆகிக்கிறேன்னு சொல்றான். நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டீங்களே. யார் சொன்னது? You want to marry my sister? Yes. Great. உங்களுக்கு பிடிச்சிருக்கு சரி, ஆனா உங்க தங்கச்சி எதுவும் சொல்லலையே. நீ என்னமா சொல்ற? சேரணும் எங்க மனசு செந்திருச்சு, ஜாதகம் சேர வேண்டிய அவசியமே இல்ல. பாருடா பிரேமு, நாமெல்லாம் வைர வியாபாரிங்க. கஸ்டமருக்கு டைமண்ட் வித்தா கூட அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் விக்கறோம். அதனால என் பையனுக்கு பொண்ணு எடுக்க நான் ஜாதகம் பார்க்காம இருப்பா? பார்த்துட்டா போச்சுங்க. இந்தியாவிலேயே பிரபலமான ஜோசியர் நீலகண்ட சாஸ்திரி, அவர்கிட்ட இவங்க ஜாதகத்தை கொடுப்போம், கல்யாணத்துக்கு நாள் குறிப்போம். அந்த ஆள் மண்டைய போடலையே. போச்சு, உங்களை கட்டிட்டு நான் உயிரோட இருக்கல, அவரு உயிரோட தான் இருப்பாரு, வாங்க. பிறந்தது 14/1987 கார்த்திகை மாசம். ராகு குரு சந்திர கேது 8/3/2/4. என்னாச்சுங்க? உங்க தங்கச்சியோட ஜாதகப்படி கல்யாண வாழ்க்கையில அவங்க பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். 100 ஜாதகத்துல ஒன்னோ ரெண்டோ இப்படி இருக்கும். என்ன சொல்றீங்க? உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள உயிரோட இருக்க மாட்டாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எதையும் சொல்லலம்மா, உங்க வீட்டு பொண்ணோட ஜாதகம் சொல்லுது. நீங்க ஜாதகத்தை காட்டினதுனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. சில பேர் ஜாதகத்தை பார்க்காமலேயே கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விபத்துல இறந்து போயிடுறாங்க. மனைவி கண் முன்னாடியே புருஷனோட துர்மரணம், இந்த மாதிரி சங்கடங்கள் இது போல ஜாதகத்தினாலதான் நடக்குது. அப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம்? இதுக்கு பரிகாரம்னு எதுவுமே இல்ல. வேணும்னா நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போய் கேளுங்க, அங்க ஏதாவது சொன்னா செய்யுங்க.
இவர் என்ன கடவுளா இவர் சொன்னதெல்லாம் நடக்குமா டாடி அவர் சொன்னதை கேட்டு எனக்கு நம்பிக்கையே வரல பாருடா பிரேமு இது என்ன மோதிரத்துல வைக்கிற கல்லா பிடிக்கலன்னா எடுத்து போட்டு மாத்துறதுக்கு காலம் முழுக்க கழுத்துல தழைய தழைய தொங்க வேண்டிய தாலி உடம்போடு போகணுமே தவிர நடுவுல புட்டுன்னு போயிடக்கூடாது அப்பா எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகம் மேல நம்பிக்கை இல்ல இல்லையா உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணத்தை செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க இல்லனா இல்லனா நாங்களே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணம் பண்ணிப்போம் என்ன சத்யா What is it? இது எங்க வீட்ல நடக்கிற முதல் கல்யாணம் இத சிம்பிளா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு நடத்த வேண்டாம் கிராண்டா நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவோம் பை 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 மாமா மாமா வாங்க வர சார் என்னங்க அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்றாரு ஆனா இவர் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றாரு என்னங்க இதெல்லாம் போறது நம்ம பையனோட உயிரடி அந்த விஷயம் அந்த முட்டாளுக்கு தெரியல நம்ம பையனோட ஜாதகம் கெட்டியா இருந்தா இந்த கல்யாணம் நடக்காது முதல்ல நிச்சயதார்த்தம் முடிட்டோம் அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம் மாமா ஒரு சின்ன டவுட் என்ன நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல ஆரம்பிச்சிடல கேளு எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே அவங்க சோஷியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அதே வேற ஒண்ணு இல்லடா ஒருத்தங்கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வெச்சீங்க அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமா ஆயிடுவாங்க அதான் சோஷியலிசம் ஓ அப்ப இருக்குறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறது சரியா புரிஞ்சிட்டியே அது சரி தோ என் காசை கரகிறா பாத்தியா அதான் சோஷியலிசம் ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல அது வந்துறக்கண்ணா எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா சூப்பர் ஆக்சன் இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ் இத புற அவ சாதாரணமாவே உருண்டுகிட்டு இருப்பா நீ வேற ஒன் மோர் கிட்டிட்டு இருக்கியா டேய் அறிவு கிட்டவனே கண்ணே கிட்ட வச்சிருக்க இவள முட்டை கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கல முட்டனது நான்தாங்க அவ இல்ல ஆனா உருண்டது அவதாங்க நீங்க இல்ல பாட்டு போ போ இவ விஷயத்தை விடுங்க அவளையே வீட்ல கூட்டி வந்து வச்சிருக்கீங்க வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான் முதல்ல அவன வெளிய தரதுங்க அடி போடி பைத்தியக்காரி அவ வீட்ல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சு கொட்டுவாடி நம்ம வீட்ல இருக்க ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும் நம்ம வாழ்க்கையே குடி சீக்கிரம் மாற போதுரி உள்ள இருக்க துணி இல்ல உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டு புடவை ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் நாட்லியே பிரபல வைர வியாபாரியான நாகராஜ் சாரோட ஒரே வாரிசான பிரேமுக்கு என் தங்கச்சி சத்யாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க நிச்சயதார்த்தம் பண்றோம் அர்ஜுன் என்ன பா பிரியாணி எக் ஃபிஷ் எல்லாம் இருக்கு நீ வா அர்ஜுன் நான் உள்ள வந்த பெரிய என்ன கொண்டுடுவார் நான் வரல கூட்டத்துல அப்பா انا கண்டுக்க மாட்டார் வா அர்ஜுன் அர்ஜுன் உட்காரு ஏன் உட்காருல சீக்கிரம் சீக்கிரம் அர்ஜுன் இதா சாப்பிடு சாப்டியா சாப்டேன் இந்த தண்ணி தான் ரொம்ப காரம் இது குடிச்சே இது மருந்து வோட்கா நாக்கா எங்க அப்பா குடிக்கும் போது நான் பாத்துர்க்கேன் நீங்க இருந்து சீக்கிரம் போய்டு போய்டு நீங்க இருந்து போய்டு மாப்ள எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சது கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனா நானு முன்னாடியே தரேன் நான் தான் ஃபர்ஸ்ட் டேய் டேய் அர்ஜுன் ராஸ்கயோ சாரி சமதி தெரியாம போயிடுச்சு குறி பார்த்த அடிச்ச மாதிரி மாப்ள மாப்ள ஐயோ எல்லாத்தையும் கெடுக்கறியா அர்ஜுன் மாப்ள 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 எல்லாரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிஃப்ட் கொடுப்பாங்க ஆனா நான்
கல்யாணத்துக்கு முன்னாடியே கொடுக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். நான் டைவர். டேய் அர்ஜுன் டேய். சாரி சாரி சாரி. மாப்ள அர்ஜுன் இப்படலாம் செய்யல. உள்ள போன மறந்து தான் இப்படி செய்யுது. டேய். என்னடா இப்படி பண்ற? நான் ஒண்ணு செய்யலையே. டேய். அட மாப்ள தண்ணி அடிச்சிருக்கடா நீ. மாப்ள தெரியும் தா. எம்முன்னாடி தண்ணி அடிச்சு வந்து போடறேன். வெளியே போடா. மோதிர மாத்தின உடனே பையனுக்கு அடிபட்டுடுச்சு. ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துரு போல இருக்குங்க. உங்க மூட நம்பிக்கை இதோட முடி போடாதீங்க. நீ வாய போடுற, முதல்ல கோயிலுக்கு போலாம். என்னங்க இதுதான் உங்க குலதெய்வமா? என்ன இப்படி இருக்கு? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இங்க வந்ததான் ஞாபகம். அதுக்கப்புறம் யாருமே இந்த கோயில் பக்கம் எட்டி பார்க்கல போல இருக்கு. அதுதான் எப்படி இருக்கு? நாம தான் திறக்கணும் போல இருக்கே. I will open dad. நில்லுங்க, அந்த கதவை தொடாதீங்க. தொடாம தோவி குதிச்சு உள்ள போகணுமே. அந்த கதவை நீங்க தொட்டீங்கனா செத்து போயிடுவீங்க. ஏனோ இது வரைக்கும் ரெண்டு பேரும் ரத்தம் கக்கி செத்து இருக்காங்க. பிரேம ப்ராப்ளம் தோளில மட்டும் இல்லடா, தாழ் பள்ளியும் இருக்கு. இருங்கடா நான் திறக்கறேன். வேண்டாப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, தெய்வத்தோட விளையாடாதீங்க, அந்த கதவை தொடாதீங்க, திறக்காதீங்க. அத தொட்டாதான செத்து போயிடுவேன். தொடாமலே கதவை திறந்தா என்னடா? அம்மா, என்னாலதான் பாப்பா கல்யாணம் நின்னுடுச்சான். நீதான் எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். அம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா மூணு சொத்து அங்க பிரதட்சணம் பண்றேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. கோவில் கதவுல பாம்புக்கிறாங்க, நம்ம ஊர்க்காரங்க கூட்டிட்டு வாங்க. நீங்க யாராவது கிராமத்தாளுங்களை கூப்பிட முயற்சி பண்ணீங்க, இந்த பாம்பை வீசி உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். போடா. பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும், பாப்பாக்கு கல்யாணம் நடக்கணும், போதுமே. நீங்க எங்க பாப்பா கல்யாணம் நடக்கணும்னு செஞ்ச, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சரி சரி, ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பு. நீங்க யார் கூட விளையாடுறீங்க? தெய்வத்தோடயா? உங்க கண்ணு முன்னாடியே பாம்பு வச்சவன் என்ன ஆனாலும் பாத்தீங்கல்ல, போயிடுங்க. அப்பா, இது ஒரு ஆக்சிடென்ட். அவன் பாம்பை ராங்கா ஹேண்டில் பண்ணிருப்பான், அதனால வெடிச்சு செத்தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சங்கடங்களும் மூட நம்பிக்கைகளும் கோயின்சைட் ஆயிடும் டாட், அவ்வளவுதான். மாப்பிள, எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது. அப்படிதான் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? சத்யாவோட ஜாதகப்படி அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டுறானோ அவன் செத்து போயிடுவான். கரெக்டா? கரெக்ட். செத்து போறவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க சுடுகாட்டிலயே? இல்ல சார், நேர சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறோம். அங்க ஒரு தூக்கு தண்டனை கைதிய புடிக்கிறோம். அவன் கையால என் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிக்கிறோம். அவன் குடும்பத்துக்கு 10 லட்சத்தை தூக்கி வீசி எறிகிறோம். சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணி அவன் புழைச்சி வந்துட்டான். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு சாக கிடைக்கிறவன பாக்கலாம். இப்படி ஒரு அழகு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷத்துல புழைச்சி எழுதிட்டான். என்ன கிடைக்க எப்பவுமே அபசகுணமாவே பேசுறீங்க. எவனோ மண்டே போட்டான்.
நல்லபடியா நடக்கணும்னு கோயில போய் நிறைய தடவை அங்க பிரதர்ஷனம் பண்ண பேண்ட் சட்டை எல்லாம் மண்ண அடிச்சேன்னு கழுவுறதுக்கு தண்ணி கிட்ட போனேன். அது வரைக்கும் நடந்ததுதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்க தான் தூக்கிட்டு வந்தாங்க. சத்யாவுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறது நியாயம்தான். அதுக்காக எவனாவது அவன் உயிரை பலி கொடுப்பானா? போட்டும்க்கா, என் உயிரே போனா கூட பரவாயில்ல. அர்ஜுனா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இவங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி நமக்கு வேலை கொடுக்கலன்னா நம்ம பிச்சைதான் எடுத்துருப்போம். நீ சொல்லுவல்ல பாட்டி. ஐயோ, அக்காக்காக, நம்ம பெரியவுக்காக, நம்ம பாப்பாவுக்காக, இந்த குழந்தைங்களுக்காக, இந்த வீட்டுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல பாட்டி. கேட்டீங்களா ஐயா? கேட்டீங்களா? உங்க மேலையும் இந்த வீட்டு மேலையும் என் பேரை எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். கோரிக்கை கண்டிப்பா நல்லபடியா நிறைவேறியா. உங்க தங்கச்சி கல்யாணம் நல்லா நடக்கும், நல்லபடியா நடக்கும். வாயா வா. மாப்பிள்ள கிடைச்சாச்சு. பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு வரலங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குமா? என்ன பேசுறீங்க ஐயா? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு மாப்பிள்ள தலையில அடிபட்டத பார்த்துட்டு சம்மந்தி வீட்டுக்காரங்க கல்யாணம் வேணும்னு போயிட்டாங்களா? நான் இப்பவே போய் அந்த மாப்பிள்ள அடிச்சு தூக்கிட்டு வந்து பாப்பா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். நீ ஏண்ட அவனை தேடி போகணும்? உன்னை தேடி நானே வந்திருக்கேன். முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட சின்ன வயசுல இருந்து என் கண்ணு முன்னாடி வளர்ந்த அர்ஜுனுக்கு என் தங்கச்சியை கொடுக்க முடிவு பண்ணிட்டம்மா. ஐயா, நீங்க அவசரப்படுறீங்களோன்னு தோணுது. இல்ல இல்ல, நான் நல்லா யோசிச்சு தங்கச்சியோட அபிப்பிராயத்தை கேட்டுட்டு நீதானிச்சுதான் இந்த முடிவை எடுத்த. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் உயிரியை கொடுக்க தயாரா இருக்கிற இந்த அர்ஜுன் நாளைக்கு என் தங்கச்சியை இவன் உயிரை விட அதிகமா பாத்துக்குவான். படிச்ச பொண்ணு, இவனுக்கு எழுத படிக்க எதுவும் தெரியாதையா? படிப்பு யாருக்குமா வேணும்? பொதுவா பசங்க எதுக்காக படிக்கிறாங்க? படிச்சு முடிச்சு நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தானே? என் ஆஸ்தி முழுக்க இவன் பேருக்கு எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் இவனும் பணக்காரன் தானே? கல்யாணம் முடிஞ்சதும் இவன் தலையெழுத்தே மொத்தமா மாறிடும். வேண்டப்பா வேண்டா, எனக்கு இது சரியா வரும்னு தோணல. எல்லாம் சரியா வரும். ஏற்கனவே என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போச்சு. இனிமே அவளுக்கு தாலி கட்ட தயார்னு எவனாவது வந்தான்னா அவன் என் தங்கச்சிக்காக இல்ல, என் ஆஸ்திக்காக தான் வருவான். அந்த மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுக்கறத விட அர்ஜுன் மாதிரி ஆளுக்கு என் தங்கச்சியை கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். அப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், ஒண்ணுமே எனக்கு புரியலையே. பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான். இப்படி ஒரு குடுப்பினம் யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இப்ப புரியுதியா? என் பேர அர்ஜுன் பெரிய ஆளாவான். இவன் பிறந்தப்பவே ஒரு மகான் சொல்லிட்டு போனாரு. என்ன, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? இந்த முடிவு நீங்க எடுத்த முடிவோ இல்ல நான் எடுத்த முடிவோ இல்ல, இவ எடுத்த முடிவு. கிருஷ்ணா, எப்பவும் அடிக்கிற ஐயாவை இன்னைக்கு பாட்டி காலில் விழ வச்சிட்டேன். என்ன கேவலமா பாக்குற பாப்பாவை எனக்கு மனைவியாக்க போற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. வேண்டாம்,
மகா பாவங்க. என் தங்கச்சி ஜாதகத்துல அவ முதல் புருஷன் செத்துருவான் தான் எழுதிருக்கு. என் ஜாதகத்துல என் கையால என் மனைவி சாவான்னு எழுதல. ஜாதகத்துல இல்லாதத செய்ய வச்சிடாத. அடை முதலாய் அள்ளுமுத்தமிடமல்ல உள்ளுக்குள்ள தாசிக்கு தேவிக்கு தே நானாய் நானும் இல்ல செவ்வந்து சிரிச்சா செவ்விதழ விரிச்சா என்னோட மனசுக்குள்ள தீ மூட்டுறா தொகு கொள்ள மொத்த சுகமாளி வில்ல கட்டி கொள்ள வாடி அம்மனே என்ன வீடு சொல்லி கொடு புத்தம் அதை என்ன வீடு பட்டியோட வாங்கிக் கொள்ளடா முதல் முதலாய் ஒண்ணு அள்ளு முத்தமிடமல்ல உள்ள தாசிக்கு தேவிக்கதே நானும் இல்ல தொட்டு
கொஞ்சம் மகிழ்ந்திடுமாந்தார் கொஞ்சம் பக்கம் வாய் அருமே இல்லையே வாழும் காமன் நீதான் காலை வரையுமே கண்களை சுத்தது காதல்களை வந்து கண்ணீடு பட்டது தொட்டால விட்டு கைகள் ரெண்டு பட்டது ஆடை மட்டும் ஆடை விட்டது அவ எனக்கு மட்டும்தான் எண்ணிக்கை எழுதி வச்சிட்டாங்க அதை எவனாலையும் மாத்த முடியாது இந்த நெக்லஸ் இல்ல அவ இடுப்ப தொட்டு தங்க ஒட்டியானும் போட்டு அழகு பாப்ப அத கேக்க நீ யாரா என்ன உளற என்ன உளற பாப்பா இவ என்ன சொல்ல கேட்டியா இவனுக்கு என்ன தைரியம் இருக்கு கையடா எடு ஓடா தாலி கட்டிட்டா நீ மாப்ள ஆயிடுவியா பிரியா இவ என்ன சொன்ன கேட்டீங்களா நம்ம வீட்டுக்குள்ள வந்ததும் இல்லாம இவன் பாப்பா கழுத்துல நெக்லஸ் போட்டு விடுறான் அவன் கட்டிக்கிற பொண்ணு கழுத்துல அவன் நெக்லஸ் போடாம யாரா போடுவா என்ன அநியாயம் இது இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசினதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லையா சம்பந்தம் இல்லைன்னா தான் நீயே சொல்லிட்டல்ல அதனால என் தங்கச்சியோட இவனுக்கு இருக்கிற சம்பந்தம் இன்னையோட அத்து போச்சு தகச்சிய கட்டிக்க இவன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட கோல்ட் மெடலிஸ்டா ஐடிசி பக்கத்துல என்ன 100 ஏக்கர் இருக்கா இவனுக்கு என்னோட தங்கச்சிய எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சேன் தெரியுமா அவ கழுத்துல எவன் முதல்ல தாலி கட்டறானோ அவ சீக்கிரமா போய் சேர்ந்துるவன அவ ஜாதகத்துல எழுதி வச்சிருக்கான் அத இவனுக்கு கட்டி கொடுத்த இவெல்லாம் உயிரோட இருந்து யாருக்கு எந்த பிரயோஜனமும் என் வீட்டுக்கு பிரேம் வருவான்னு தெரிஞ்ச உடனே இவன் வருவான் தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க சாவு இவனை தேடி வரும்னு நினைச்ச ஆனா இவனே சாவ தேடி வந்திருக்கான் எல்லாருக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் ராத்திரி நடக்கும் ஆனா ஓம் பேரனுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட கருமதி தான் நடக்க போகுது ஏய் கொல்டா அவனே ஐயா 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 வேண்டையா ஐயா ஐயா வேண்டையா ஐயா வேண்டையா ஐயா ஐயா ஐயோ 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 அடிக்க வேண்டாம் சொல்லுங்கயா ஐயோ ஐயோ ஐயா பேரை விட சொல்லுங்கயா ஐயா என் பேரை விட சொல்லுங்கயா ஐயா என் பேரை விட சொல்லுங்கயா அடிக்காதீங்கயா அடிக்காதீங்கப்பா போத விடுங்களா போத விடுங்களா அவ செத்து போகணும் அவ்வளவுதானே இத்தனை பேர் கிட்ட அடிவாங்க அவன் துடிச்சு துடிச்சு சாகிறத விட என் கையளிக வேஷம் கொடுத்து எந்த கஷ்டமும் தெரியாம என் பேரனை நானே கொன்னுடுறேன் கொன்னுடுறேன் என் பேரனை எங்களை விட்டுடுங்க ஐயா Oh
அர்ஜுனா, என் கையால உனக்கு விஷத்தை கொடுத்து கொள்றது தப்பு இல்ல இல்லடா. ஏண்ட அமைதியா இருக்க? நான் பண்ண புண்ணியம் கொடு. மோசம் பண்றவங்களுக்கு நடுவில் வாழ்றதை விட செத்து போறதே நல்லது. நீ ஊற்ற விஷத்தை தின்னுட்டு நிம்மதியா செத்து போயிடுற. அர்ஜுனா, இந்த விஷத்தை முதல்ல நான் சாப்பிடாம உனக்கு ஏன் கொடுக்கறேன் தெரியுமா? ஒருவேளை நான் செத்து போய் நீ உயிரோட இருந்தா இவங்கெல்லாம் உன்னை சித்திரவதை செஞ்சு கொண்டுடுவாங்கடா. அந்த பாவிங்க கிட்ட அடி வாங்கி கஷ்டப்படுறத விட முதல்ல நீ அந்த கடவுள்கிட்ட போ. உன் கூடவே நானும் அந்த கடவுள்கிட்ட வந்து சேர்ந்துடுறேன். நான் வந்து சேர்ந்துடுறேன். என்னாச்சு பாட்டி? பாட்டி என்னாச்சு? பாட்டி பாட்டி என் பாட்டியை கூட்டிக்கிட்ட, என்னையும் கூட்டிக்க. அதுதானே உனக்கு வேணும். பெரியயா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. என் பாட்டிக்கு கொல்லி வச்சுட்டு நானும் பாட்டி கூடவே போய் சேர்ந்துடுறேன். நான் மறுபடியும் உங்க முன்னாடி வந்தா நீங்களே என்ன கொண்டுடுங்க. என்ன பாட்டி இது? நான் செத்ததுக்கு அப்புறம் நீ சாகணும்னு நினைச்சேன், ஆனா நீ முன்னாடி செத்துட்ட. உனக்கு கொல்லி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த சாப்பாட்டை சாப்பிடல. நீ எங்க போனியோ அங்க நானும் வந்துடுறேன் பாட்டி, நானும் வந்துடுறேன். பாட்டிக்கு வயசு அடிச்சு போயிட்டாங்க, நீங்க கூட போறாங்க. நீ தடுக்கிறதுனால என் பாட்டி கிட்ட போக முடியாதுன்னு நினைச்சியா? இது மட்டும் இல்ல, சாவறதுக்கு இன்னும் நிறைய வழி இருக்கு. நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. நீ எங்க போனியோ அங்கே நானும் என்ன பைத்தியமா? அந்த எஸ்டிடி பூத்ல என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்? ஏண்டா பேய பார்த்த மாதிரி பயப்படுற? யாரு யாரு பேசுறது? ராமகிருஷ்ணா படத்துக்கு பக்கத்துல ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு எதிரில இருக்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல 8th ஃப்ளோருக்கு வா. நான் யாருன்னு உனக்கே தெரியும். நண்பா, உனக்கு போன் பண்ணி வர சொன்னாருல்ல, அவர் மாடியில் இருக்காரு, போய் பாரு.
சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஈர்க்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும், அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும், மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர், புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர், புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நண்பா, உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார்ல, அவர் மேலதான் இருக்காரு, போய் பாரு. செத்து போக முடியாது. எவனோட சாவையும் எவனும் நிர்ணயிக்க முடியாது. நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுறேன் பாரு. ஸ்டாப், ஸ்டாப். ஓகே, தேங்க் யூ. அது யாருக்கே வேணும், துட்டடு. துட்டுன்னா என்னன்னு தெரியாதா? 200 கிலோமீட்டர் முன்னாடி ஏறும் போது என்ன சொன்ன? இறங்கும் போது தரேன்னு சொன்னல. இப்ப துட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? துட்டடுப்பா, 100 ரூபாய். 100 ரூபாவா? அப்படின்னா என்னது? 100 ரூபாவா நீ பார்த்ததே இல்லையா? என்ன கேனே நினைச்சியா? ஏதோ டீசெண்டா இருக்கிறீன்னு வண்டியில எத்தனை? எங்கள மாதிரி ஏழை பாளைகளை ஏமாத்தினா உனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும். வந்துட்டேன் காலம் காத்தால சாவுக்கிறேன். அந்த ஆளு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறினா? ஆமாயா, அவன் ஒரு பெரிய 420 கேடி. சார், இப்பதான் சார் அவன் 8வது மாடியில நின்றுட்டு இருந்தான். அவன் சொன்னதுனாலதான் நான் மாடியில இருந்து குதிச்சேன். என்னது, 8வது மாடியில இருந்து அவன் சொன்னா நீ குதிச்சியா? குதிச்சும் பொழைச்சிட்ட, இதை நான் நம்பணும். அடிச்சு பையா, நானே நீ இப்பதான 8வது மாடியில இருந்த. அதுக்குள்ள எப்படி 200 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த வண்டியில இருந்து வந்த? 200 கிலோமீட்டர் இல்ல, 2000 கிலோமீட்டரா இருந்தாலும் ஏறி வந்துருவேன். சரி, உன் கதைக்கு வா. சாகரன்னு சொன்ன, சாகல. தட் இஸ் ஃபேட், விதி. தலையெழுத்துன்னு எதுவுமே இல்லைன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க. ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா? ஆமா, நீ தெய்வமா? எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னது கேட்டு சிரிக்காம. நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச? மாடியில இருந்து குதிச்ச. அப்ப நீ எங்க விழுந்த? ரோட்ல விழுந்த. இப்ப எங்க இருக்கன்னு பாரு. நீ பாட்டி இல்லடா, நான் இப்ப பாரு. ஒண்ணும் பயப்படாத, நீ என்னைக்காவது தெய்வத்தை பாத்திருக்கியா? ஏன் பார்த்தது இல்ல? எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரீடம் வச்சிட்டு இருக்கோம், இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு, உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அட, நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்றேன்.
அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த ரூபத்திலயும் இருப்பேன். நீ தெய்வம்னு சொல்றல, பாவம் அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்தனல, ஏன் அப்படி செஞ்ச? அது தப்பு இல்ல நண்பா? பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல. பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான். நீங்க பணத்தை மகாலட்சுமின்னு பூஜை பண்றீங்க, ஆனா பணத்துல மகாலட்சுமியோட படம் இல்லையே, மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு. நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா? யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர் தான். நீங்க எத்தனையோ கடவுளை வணங்குறீங்க, அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க மொழியை ஏன் அந்த பணத்துல எழுதுறீங்க? அந்த மாதிரி பணத்தை நான் ஏன் அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரத்துல அந்த லாரி டிரைவர் லாட்டரியில 10 லட்சம் ரூபாயை ஜெயிக்க போறான். என்ன திட்டின அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு தேங்காய் உடைப்பான். என்ன கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்காக தான். நீ எல்லாருக்காகவும் வேண்டிப்ப, ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது, உன் உயிரையும் விடக்கூடாது. என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சேன்னா பலவீனம் ஆயிடுவேன். அதே பல அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டும். தத் பவதி, நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும். இவன் 1000 பாட்ஸ் பவரோட வந்திருக்கானே. அங்க பாத்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பி பொழந்து கட்டுறோம். நம்ம பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணிப்பேப்பா. அப்படின்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம். நீ நட. Oh,
போயிடுது. பாசத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன். இருந்து இதுதான் உன் வீடு. நீ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கல, நான் ஆம்பளையே இல்லடி. உன் மனைவியா தான் வாழணும்னு என் தலையில எழுதியிருந்தா உயிரை விடுவேனே தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். பத்து பேர் அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் நினச்சியா? மனசு என் மனசு ஒத்துக்கணும்டா. என் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகிறதுக்காகத்தான் உனக்கு பொண்டாட்டின் ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து நாலு பிள்ளைங்களை பெத்து பெண் நினைக்காத. நான் கட்டின தாலே உன் கழுத்துல இருக்கும் போது உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனே கிடையாது. நான் இப்ப சொல்றேன்டி, என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல படா. சத்யா, சத்யா, சொன்னது என்னோட தங்கச்சிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? என்னவோ அந்த பொண்ணு பொண்டாட்டியாரது டவுட் தான். என் தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது, நீலகண்ட சாஸ்திரி. இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். உங்க தங்கைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பைத்தியக்காரன் நினைச்சு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சவன் பலசாலியா வந்திருக்கானா? அணைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி தீபம் எப்பவுமே பிரகாசமா எரிஞ்சிட்டு தான் அணைஞ்சு போகும். திரும்பி வந்தவன் சாதாரண பல்ப் இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர். இவர் தங்கச்சியோட சேர்ந்து பரம்பரையை வளர்க்காம விடமாட்டான் போல இருக்கே. சிவா ஐயா, ஒரு மெழுகுவத்தியை ஏத்தி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. கரண்ட் இருக்கும் போதே மெழுகுவத்தி எடுத்துட்டு வர சொல்றாரு, சாமி நிதானமா தான் இருக்க. என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சியோட குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெத்து பேரப்பிள்ளைகளை பாக்குற வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா? இன்னைக்கு பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு முழு சந்திர தெரியறதுக்கு முன்னாடி அவனோட ஆயுசு முடிஞ்சு போயிடும். என்னடா கரண்ட் இருக்கும் போது கேண்டலை கேட்டானே ஆச்சரியமா பாத்தீங்களா? சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அதனாலதான் அவனை பத்தி சொல்றேன். உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் அடுத்த பௌர்ணமிய தாண்ட மாட்டான். இதை ஒரு மனுஷனா நான் சொல்லல, உங்க தங்கச்சி ஜாதகம் சொல்லு. ஏழைங்க வீட்டுல மண் தரதான் பஞ்சுமத்தை.
இயற்கையா வர்ற குளிர்ந்த காத்து தான் ஃபேனும் ஏசியும். இந்த இயற்கையெல்லாம் எனக்கு தேவையில்லை. கரண்ட் கட்டான கூட ஜெனரேட்டர் போட்டுட்டு தூங்குறவனா. இந்த நரகத்துல என்னால படுத்து தூங்க முடியாது. என்ன சத்யா இங்க வந்துட்ட? என்னால அந்த ஓட்டு வீட்டுல படுக்க முடியாது. படுத்தாலும் தூக்க வராது. கட்டிக்கிட்டவ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் அவன் எங்க இருக்கானோ அந்த இடத்துலயே வாழ பழகிக்கணும். ஒரு பொண்ணோட பெருமை அதுலதான் இருக்கு. உனக்கு என்ன? ஒரு நிமிஷத்துல ஃபேன் ஏசி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஏற்பாடு செய்யற என் அண்ணனை கட்டிக்கிட்ட. நீயும் அவனை மாதிரி ஒரு காட்டுவாசிய கல்யாணம் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரொம்ப கரெக்டா சொன்னமா. கவலையப்படாத, அந்த பைய அடுத்த பௌர்ணமி வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு நீலகண்ட சாஸ்திரி அடிச்சு சொல்லிருக்க. அதுக்கப்புறமா அவ உயிரோட இருந்தா தான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சவால் விடுறாரு. ரூமுக்கு போமா, ஏசிய போடு, ஹாயா தூங்கு. ஆமா, அவன் ஐசி இன்னும் 30 நாளைக்குதான். சூப்பர், அழகான மியூசிக், கலர் கலரா பூ. பா, உன் லீலையே லீலதான். இதெல்லாம் படிச்சு என்னடா பிரயோஜனம்? சிலத மிஸ் பண்ணிட்டேன். என்னது? கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா, ஒன்னா ரெண்டா என்ன முடியாத அளவுக்கு இருக்காங்க. என்னால ஒரு பொண்ணோட மனசையே புரிஞ்சுக்க முடியாம இருக்கு. நீ இவ்வளவு பொண்ணுங்களை எப்படி மெயின்டைன் பண்ற? பொண்ணுங்களோட மனசு அந்த கடலை விட ஆழமானது. சரி, முதல்ல ஷேக்கன் பண்ணு. எதுக்கு? கையை குடுறா. நீ உன் பொண்டாட்டி வீட்லயே இல்லாம உன் வீட்டு கூட்டு வந்தல்ல, நீ தாண்டா அசல் அக்மா இருக்க ஆம்பள. ஆம்பளன்னு நீ சொன்னா சரியா போச்சா? அவ என்ன சொன்னான்னு உனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாங்க, எங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா நாளைக்கு எனக்கு என்ன நடக்க சொல்லு. டேய் டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றதாண்டா வாழ்க்கை. ஏன்னா அதுலதான் இன்ட்ரெஸ்ட், த்ரில், மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. நீ பாடுக்கு மிஸ்ட்ரி ஹிஸ்டரினா எனக்கு என்ன புரியும்? டேய், உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுத்தே நான் பாதி இங்கிலீஷ மறந்துட்டேன். சரி, உன் மனைவியை விடு. நீ இப்ப எங்க இருக்க, என்ன பண்றன்னு என்னைக்காவது கவனிச்சியா? எங்க இருக்கான்? தரையில தானே. தண்ணில நிக்கிற, முழுகிற போற. நீ முழுக மாட்டே. டேய் டேய் டேய், நிறுத்துடா, நிறுத்து. எதுக்கு நிறுத்துறோம்? நான் தான் முழுக மாட்டேன்ல. உன்னை சமுத்திரத்துக்கு மட்டும் இல்ல, எங்க கூட்டிட்டு போறான்னு பாரு. மேஜிக் வேலையெல்லாம் உன்னை நம்பாதவங்க கிட்ட போய் காட்டு. நான் உன நம்புறேன். நிறைய பேர் என்ன கேலி செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க உன்னோட கடவுள், எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் நீ இருக்கன்னு எப்படி சொல்றது? அவங்கள நான் எப்படி நம்ப வைக்கிறது? முடியாதே 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 முடியாதே. நண்பா நண்பா இருடா, நான் சொல்றத முதல்ல கேளு. கண்ணு, மூக்கு, கையி, காலு, காது, இது எல்லாமே வெளியவே இருக்கும். அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும். பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர், இது எல்லாமே உள்ளதான் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்ச உங்களால உயிர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் நானும். எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன், எப்ப வருவேன்னு யாருக்கும் தெரியாது. சூப்பர் சாமி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ வீட்டுக்கு போவோம், சத்யா தானா வருவா. ஆனா அவ ஏன் வீட்டுல ஏசி வேணும்னு கேக்குறா. ஏசி ஓசிலியே வரும், போடா.
நான் இங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அத்த உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி என்ன சொன்னா உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா மாமா? அதுக்கு இப்ப என்னடா பண்ண போற? சுருட்டிக்கிட்டு இருக்கேன். அது நான் கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதுறேன். ஆனா அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசெல்லாம் வீணா போகுது. வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியும்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல, ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தனா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும்.
நீ 30+ அவன் 50+ நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும் நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன் சென்டிமெண்ட் போயிட்டு வரேன் சாரி அர்ஜுனா அர்ஜுனா டே அர்ஜுனா ஷியோ எதுக்கு கத்துறீங்க நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்திருக்கிறியா உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு சொல்லுங்க சத்யா குட் மார்னிங் அண்ணா என்ன ஆச்சுபா உனக்கு இங்க வந்து எதுக்காக படுத்திருக்க எனக்கே தெரியலண்ணா ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சா எனக்கே தெரியாம நான் இங்க வந்துட்டேன் இங்க காத்து சில்லுன்னு இருந்தது அவ்வளவுதான் இங்கே படுத்து தூங்கிட்டேன் ஏசில நெருப்பு ஓட்டு வீட்டுல கூலிங்கா இந்த பய ஏதோ மேஜிக் பண்ணி என் தங்கச்சி மனசு மாத்திருக்கான் என்னண்ணா ஏதோ யோசிக்கிற நீ நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பும் நடக்கல இதுபா சத்யா நான் சொல்றத கேளு நீ வழக்கம் போல காலேஜுக்கு போ எப்பவும் போல ஜாலியா இருந்து படிச்சு முடிச்சு டிகிரிய வாங்கு உன்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல நீ இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படினா இனிமே இதே எதுக்குண்ணா அத நியமா கழட்டணும் உன் ஜாதகமே கழட்டிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு வா நல்ல கவனமா படி வட்டா என்னடி இது சேஞ்ச் நட உட ஸ்டைல் எல்லாமே மாறிடுச்சு என்ன ஆயிடுச்சு இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு நல்லா இருந்தப்போ பேக் மாதிரி இருந்தா பைத்தியம் முத்துனது ஸ்டைலிஷா சேஞ்ச் ஆயிட்டான் என்னடா இது ஆன்சர் பேப்பர் தம்பி அன்னைக்கு क्वेश्चन பேப்பர் கொடுத்தல்ல அதுக்கு ஆன்சர் எனக்கு அவ கூட படுக்குற அருகத வந்துடுச்சு உங்களை அடிச்சு படுக்க வைக்கிற டைம் என்னடா முத்திடுச்சா அர்ஜுனா 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 Let's go.
டாடா பிப்ஸ். கார்ல ஏற வெச்சுக்கறேன். இப்போ நான் கீழே இறங்கி தள்ளணும். போய் தொலை. ஆறு கிலோமீட்டர் நடந்து வாடா. பஞ்சாமிர்தம் ஹை கேலரி ஃபுட்டு டைரக்டாக என் தலை மேலே ஊற்றுனா கொழுப்பு வரதானே செய்யும். கல்லாக இருக்கும்போது எதுவும் தெரியல, மண்ணில் காலை வச்சதுக்கப்புறம் தான் மந்தமாக இருக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். எனக்கு எதுவுமே புரியல சாமி. என்னை பார்த்தா உனக்கே என்ன புரியலையே. என்னை பார்க்காதவங்களுக்கு என்னை பற்றி தெரியலனா அதில் என்ன தப்பு இருக்கு? என்னை அனலைஸ் பண்ணுறதை விட்டுட்டு போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண. ஹெல்ப்பா? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது சாமி. தெரியாதுன்னு ஒரு மனுஷன் முயற்சி பண்ணாத வரைக்கும் அவனால வளரவே முடியாது. நான் பாட்டுக்கு காரை ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகி சத்யாவுக்கு ஏதாவது ஆயிட்டா? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லியிருக்கல. தைரியமா போய் காரை எடு, நான் இருக்கல. அதானே நீ இருந்த கார் என்ன? நான் பிளைனிய ஓட்டும்ல. என்ன பாடு ஓகர், நீ என்ன பைத்தியமா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? உனக்கு எது எங்க இருக்குன்னு தெரியுமா? வண்டியை ஏற்றா. ஏண்டா பயப்படுற? நான் இருக்கிறது சத்யாக்கு தெரியாது. இடது பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே வலது காலில் ஆக்சிலேட்டர் அழுத்து, வண்டி நல்லா ஸ்பீடா போகும். ஓகே. வண்டி என்ன இப்படி பார்க்குது? ஆதினா மீதி இல்லை. சரியா சொல்ல. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனா.
உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ் கண்டுபிடிங்க? அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவன புருஷனா எடுத்துக்கோளாந்த. ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு 10 பேர் அடிச்சு போட்டு ஹீரோவாயிட்டான். இப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனச மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே? என்னங்க நீங்க? எது நடக்க கூடாதோ அதையே ஏப்பும் பேசுறீங்க. நடந்துடுச்சே. என்னது? அங்க பாரு. உங்க தங்கச்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோர ஓடிட்டு வர பாருங்க. ஹே அர்ஜுன், வாவ். நீ அரசியோடது. இந்த கணக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டர்க்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட்டு, அதையே புட்டு புட்டு வச்சிட்டானா, திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா, அத்தனைக்கும் பிளாக். வடியில ஏறு. ஏய், கார வெச்சிட்டு போ. இத இங்க வெச்சிட்டு எதல போக சொல்ற? இதல தான் போவனா? போ. ஏபகபா மாப்ள, என் கார்ல போங்க. நாம காரும் பிளாக் ரைட். ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா என்ன? யார் பா இது பின்னாடி இருக்குது? டேய் மடியா பாத்து போடா, மடியா போடா, பாப்பா. அங்கையா இங்கையா? என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? அண்ணா, அவன் பவர் என்னன்னா உனக்கு காமிச்சிட்டான். ஏம் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடி தான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்கு. அம்பேல் தான். இது என்னோட வீடு. எப்படி என் கல்யாணம் நடந்தது, எதுக்கு நடந்தது, இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்னை தொட்டு பொட்டு வச்சோங்கிற முறையில உன்னை தவிர எவனும் என்ன சொந்தமாக்க முடியாது. ஓகே, அவ்வளோ ஸ்பீடா காரை ஓட்டி அப் அண்ட் டவுன் அலற வச்சுட்ட. உடம்பெல்லாம் ஒரே பெயினா இருக்கு.
முடிச்சு விடணுமா? அங்கிருந்தே ஆரம்பி. மேல அதுக்கும் மேல அதுக்கும் மேல. ஏய், இதுக்கு மேல வர சொல்லி நான் சொல்லலையே. இடுப்பு அழுத்தி விடு. கையெல்லாம் நடுங்குது. பத்தாம்ல எங்களை ஒத்தால அடிக்கும் போது கை சுத்தி மாதிரி வேலை செஞ்சது. இப்ப என்னாச்சு, குளிர் ஜுரம் வந்துருச்சா என்ன? அதுக்குள்ள இவ்வளவு வேர்க்குது. நீ என்ன புடிச்சு விட்ட, வெயிட் ஒண்ணு தூக்கல. ஏதோ செஞ்ச மாதிரி உடம்பெல்லாம் நனைஞ்சிருச்சு. அவ்வளவு ஸ்பீடா கார் டிரைவ் பண்ணியோ, என்ஜின் பாயில் ஆகவே இல்ல. அங்கங்க என்ன தொட்டதுக்கே உடம்பு இப்படி வேர்த்து ஊத்துது. எங்க அம்முக்கு கீழ, இன்னும் கீழ. என்ன, நான் நிறுத்த சொன்னா இன்னும் கீழையா? அதுக்கும் கீழ. என்னது, சாதா தண்ணி ஐஸ் வாட்டர் ஆயிடுச்சு. சரி, நல்ல சரி. நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ இங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? இப்ப என்ன நடந்துருச்சு நண்பா? யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்னு சொன்னேன். இப்ப எனக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பிரச்சனை கஷ்டம்னு வரும்போது தான் எனக்கு தெரியும். அப்பதான் என்ன நினைக்கிறீங்க? அதே நீங்க சந்தோஷமா சௌக்கியமா இருந்தா என்ன நினைக்க மாட்டீங்கல்ல? சந்தோஷமா? அவ அவளோட அழக காட்டி என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா. நீயும் படைப்பு. என்னோட படைப்புக்கு என்னடா? அழகா இருக்கிற பொண்ணுக்கு திமிர அதிகமா வச்சிருக்க, அடக்கொடுக்கமா இருக்கிற பொண்ணுக்கு அழக கம்மியா வச்சிருக்க. உன் படைப்புல எதுக்கு இவ்வளவு பாரபட்சம்? டேய் டேய் டேய், என் படைப்புல இன்னும் நிறைய பாரபட்சம் இருக்கு தெரியுமா? மரத்தினர் சின்ன காய வச்சு, சின்ன கோடியினர் பெரிய காயை வச்சு, சிருஷ்டி செய்தாய் புதிராய். நிஜமா இல்லை மாயம்மா? சாமி வந்து சொல்லுப்போ. கொள்ள தண்ணியில தாமரம் வச்சு, மட்டும் மலருடன் முல்லையும் வச்சு, சிருஷ்டி செய்தாய் புதிராய். எதுக்கோ சொல்லு இறைவா, சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ளதறிவதே மனிதரின் வாழ்வே. அது தேவையில்லை படவா, அது எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா. ஆபத்தான மனுஷனை எல்லாம் நாட்டுக்குள்ள வச்சது நான், கும்போல ஜீவனை எல்லாம் காட்டுக்குள்ள வச்சது நான்தான். அத்தனையும் ஆலோசிச்சே சஞ்சீவற்றே அன்றே நானோ. சந்தேகம் உந்தேகம் ஒன்றாய் வந்தது தானே, எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா, எதுக்கு உனக்கு சொல்லடா, அது தேவையில்லை படவா.
இருக்கும் முள்ளினை விட்டு மேலிருக்கும் பூக்களை பாரு. பார்க்காம விட்டது எல்லாம் என்னோட தப்பா கூறு. அறிவு வச்சது போல சிந்திக்கும் திறனை வச்சது நானே. கெட்ட வழி செல்லுங்கள் என்றே சொல்லிடவில்லையே நானே. உள்ள இடத்தில் உள்ள வரைக்கும் இந்த உலகம் உன்னை மதிக்கும். உலக நீ எது இதுடா, இதை புரிந்து கொள்ளு மானிடா. உன்னும் உணவினில் உங்கள் பெயர் உண்டு. இந்த தானியங்கள் எங்கு போகும் என்று தெரிந்து கொண்டா பிறக்கும். இது எப்படி உனக்கு மறக்கும்? தெரிந்து கொண்டா பிறக்கும். இது எப்படி உனக்கு மறக்கும்? பேதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20 பிளஸ் அவன பிளஸ் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோ. உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமா ஓபன் பண்ணு. ஏய் சீக்கிரம் செஞ்சு முட்டிடா. ஐயோ ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. நீ திறந்தது கூட இதத்தானா? ஆமா அது சரி. நீ தொற அப்படின்னு சொன்னியே அது இதத்தானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? நீங்க சொன்ன மாதிரி என் ஃபேமிலியோட அர்ஜுன் நீங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வெரி குட். நீங்க எங்க இருக்கீங்க அங்கிள்? எதுக்கு அவனை இங்க கூட்டிட்டு வர சொன்னீங்க? என்னையும் எங்க அப்பாவையும் நடு ரோட்ல நடக்க விட்டவனை சும்மா விட்டு வைக்க கூடாது. வர பௌர்ணமி கூட தான் போய் சேர்ந்துருவான் நீலகண்ட சாஸ்திரி சொல்லி இருக்காருல்ல, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? அங்கிள், வர பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றது என்னால முடியாது. நம்ம என்ன செய்ய போறோம்னு முன்னாடி அவனுக்கு தெரியறதுனால தானே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி அவன் தப்பிக்கிறான். இந்த தடவை அவனுக்கு தெரியாமலே அவனோட கதைய நான் முடிக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க, நம்ம கையில கரப்படியா. என்ன செய்ய போறீங்க? அவனை நீங்க ஏதாவது சொல்லி இங்க இருக்கிற ஜாயிண்ட் வீல்ல 7வது நம்பர்ல உட்கார வைங்க. அப்படி செஞ்சா ஜாயிண்ட் வீல் ஆபரேட்டருக்கு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். 7ஆம் நம்பர் சீட்ல ஒரு ஒயிட் ராட் இருக்கு. அந்த ஆபரேட்டர் அதை கட் பண்ணி வச்சிருக்கான். ஜாயிண்ட் வீலோட ஸ்பீடு ஏறின உடனே அந்த சீட்டு மட்டும் உடஞ்சு கீழே வரும். அந்த நிமிஷமே அவன் உயிர் மேல போகும். பசங்களா, நம்ம எல்லாரும் ஜெயின் வீல்ல போலாமா? சம த்ரில்லிங்கா இருக்கும். வேற இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த சிட்டியே தெரியும். போலாமா? வாங்க போலாம். நீ போகாத. நான் ஏன் போக கூடாது? சரி போ, ஆனா 7ஆம் நம்பர் சீட்ல மட்டும் உட்காராத. அது ஏன் சீட்? நான் அங்கதான் உட்காருவேன். ரம்யா சீக்கிரம் வா. அம்மா இத புடிச்சுக்கோங்க, நானும் ஜெயின் வீல்ல போக போறேன். அர்ஜுன் சீக்கிரம் வா. நீங்க சொன்ன மாதிரி அவனை 7ஆம் நம்பர் சீட்ல உட்கார வச்சிட்டேன். வெரி குட். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் யமலோகத்துக்கு போயிடுங்க. லட்டுவ பாருங்களேன், எல்லாரும் ஏறும் போது அவன் பயந்தான்ல. அர்ஜுன் ஏறி உட்கார்ந்த உடனே தைரியமா அர்ஜுன் பக்கத்துலயே போய் உட்கார்ந்துட்டாங்க. அர்ஜுனை கொல்றதுக்காக அவன் உட்கார்ந்து சீட்டோட ராட கட் பண்ணிருக்கான்.
செலையா வந்து பையனோட லேண்ட் ஐட்டம். ஐ லைக் யுவர் கட்ஸ். தேங்க் யூ சாமி. லட்டு இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்து கொன்னுடுவேன். Oh!
தேவையான சரக்கு கிட்ட வந்து என்ன நீயும் இருக்கு போஸ்ட் பெய்டு சிம்மணி ராத்திரியில் ரம்மணி கட்டி கொள்ள வந்தாலே ஐயோ ஐயோ அழகே இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? டேய் ஸ்டாக் ஒட்டி போற ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை என்னடா, ஓ தலையெழுத்தியே சொல்லிடுவேன். அப்படின்னா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதோ தெருநாய் மாதிரி லோலோனு சுத்துவடா. மறுப்பு தெரிவித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர். அவையாரா இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கரை தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா, அவரை கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு ஜோசியம் வெக்கமால உனக்கு துது. ஓகே ஓகே ஓகே, உனக்கு இந்த காதர் கான் தெரியுமா? காதர் கான் அவன் யாரு? காதர் கானே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கே நீ. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுல யூத். அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு என்னடி லுக்கு, என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? நினைக்கிறான் இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். என் பின்னாடிதான் இருக்கியா? கோவில் கதவு மூடின நாள்ல இருந்து இந்த ஊருக்கு நேரம் சரியில்லை. மழையே வரல, விவசாயமும் நின்னு போச்சு. பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கய்யா. வருஷ வருஷம் நாங்களும் சோழிய போட்டு பாத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த கோயில் கதவு திறந்த பாடில்ல. இந்த வருஷம் உங்க கையால சோழிய உருட்டுங்க, பலன் கிடைக்கதான் பாக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தெய்வத்துக்கும் இருக்கு. கோயில் கதவுகளை திறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைய மறுநாள் பௌர்ணமி சாயந்தரத்துக்குள்ள இந்த கோயிலோட கதவுகள் தன்னால திறந்துடும். கோயில் கதவு யார் திறப்பாங்கயா? எந்த பையனால இந்த கோவில் கதவு மூடப்பட்டுச்சோ அந்த பையனாலேயே இந்த கோவில் கதவை தெய்வம் திறக்க வைக்கும். ஆனா இந்த சோழி ஒரே இடத்துல நிக்காம ஒரே அடியா பெறாம அங்கேயும் இங்கேயும் சுத்துறத பார்த்தா இந்த கோயில திறக்க போறவனோட உயிர் பெரிய ஆபத்துல சிக்க போகுதுன்னு தெரியும். பொண்டாட்டி புருஷன் காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு பிடிக்காது. படிச்சவன் நீ, உனக்கு தெரியாது.
எதுக்கு அழற? எனக்கு முரட்டுத்தனமா இருக்கிற சத்தியதான் பிடிக்கும். இப்படி அழுதா பிடிக்காது. பயமா இருக்கு அர்ஜுன். வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னு அந்த நீலகண்ட சாஸ்திரி சொன்னதை நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. உனக்கு சொன்னது ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நம்மள சேர்த்து வச்சது கடவுள். என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சம்பிரதாயமா இருந்தாலும் அது என்ன ஒண்ணு நீ போட்டோ முன்னாடியோ விக்கிரகம் முன்னாடியோ உனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்க. ஆனா எனக்கு ஏதாவது வேணும்னா நான் சாமி கிட்ட டைரக்டாவே கேட்டு வாங்கி. நீ என்ன பேசிட்டு இருக்க அர்ஜுன்? உண்மையாதான் சத்யா, சாமிய நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நம்ப மாட்டேங்க, யாரும் நம்ப மாட்டேங்க. முதல் தடவை அவரை பார்த்தப்போ நானே அவரை நம்பல. ஆனா எனக்கு தெரியாததை செய்ய முடியாததை என் பக்கத்திலேயே இருந்து என்ன செய்ய வச்சு நம்ப வச்சாரு. சாவி என்ன நெருங்கி வந்துகிட்டு இருக்க நீ பயந்துகிட்டு இருக்க, ஆனா என் சாமி என் கூட இருக்கிற வரைக்கும் சாவே என் கிட்ட வர்றதுக்கு பயப்படும். அர்ஜுன், உனக்குள்ள ஏதோ பவர் இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அத தெய்வம் கொடுத்ததுங்கிறிய அதைத்தான் என்னால நம்ப முடியும். நம்ப வச்சு காட்டுறேன், எனக்கு எந்த கெட்டதும் நடக்காதுன்னு அவர் வாயால சொல்ல வைக்க. நண்பா, சாமி என்ன இந்த வேஷம்? இப்ப நான் உனக்கு பக்தன் ஆயிட்டேன். பக்தனா? நீங்க பக்தனா சாமி? நீதான். நானா? நான் மனுஷன். மனுஷனுக்குள்ளயும் தெய்வம் இருக்கும். மனுஷனுக்குள்ள தெய்வம் அது எப்படி? சரியான நேரத்துல கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு எவன் உதவி செய்யறானோ அவன்தான் தெய்வத்துக்கு சமமானவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் உதவி செய்யலையே. உன்கிட்ட உதவி கேட்டு இப்ப நான் வந்திருக்கேன். உதவியா? நானா? உங்களுக்கா? என்ன விளையாடுறீங்களா சாமி? பல வருஷங்களா மூடப்பட்டிருக்க ஒரு கோவிலோட கதவை நீ உன் கையால திறக்கணும். கோவில் கதவை நான் திறக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? உங்களால திறக்க முடியாதா? நீ பிறந்ததுனால மூடப்பட்ட கோவில் அது. நான் கோயிலிய பிறந்த? அன்னைக்கு மூடப்பட்ட அந்த கோவிலோட கதவுகளை உன் கையால திறக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். நண்பா, போ, போய் உன் கையால அந்த கோவில தர. என்னை பத்தி நான் உன்கிட்ட கேட்க தான் வந்தேன், ஆனா நீ இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்க சாமி. இப்ப நான் எப்படி கேட்கறது? நீ கேட்க போற கேள்விகளுக்கு நீ திறக்க போற கோவிலே பதில் சொல்லும். அப்ப நான் உடனே போய் கதவை திறக்கிறேன். நில்லு நண்பா, போறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போ. சத்யா சொல்றது நிஜம்தான் அர்ஜுன். அந்த கோவிலோட கதவை திறக்கிறதுக்காக ஒருத்தன் முயற்சி பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே சுக்குநூறா போயிட்டான். அர்ஜுன், நீ அந்த ஊருக்கு போனா அந்த கோவில் கதவை திறக்கிறதுக்கு ஊர்க்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் இன்னைக்கு நான் அந்த கோவில் கதவை திறக்க தான் போறேன். நீ அந்த கோவில் கதவை திறக்கிற முடிவை மாத்திக்க முடியலனா பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறம் தர. கோவில் கதவை இன்னைக்கு திறக்கணும்னு என் சாமி சொல்லியிருக்காரு. வேண்டாம் அர்ஜுன், ஒரு நாள் கழிச்சு தர. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்காக இல்ல, என் சாமி சொன்னதுனால சொல்லிட்டு போக தான் வந்தேன். அர்ஜுன், 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 அர்ஜுனா, அக்கா சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, நான் சொல்றேன், நீ எங்கேயும் போகாத அர்ஜுன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. சத்யா, 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 என்னாச்சு சத்யா? ஒதுக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றேன் பாரு. நண்பா, உனக்கு என் மேல இருக்கிற பக்தியை விட
உன் தலையெழுத்துக்கு சக்தி அதிகம். என்னால கூட எதுவும் செய்ய முடியாது. போனதென்று தேடுது மனமே பதில் ஒன்றை கூறவே வா. நீ இன்றி ஏதுமில்லை இறைவா. நீ எங்கு ஓடினாய் சொல்லு எந்த இறைவா. இதுவரையில் கேட்டதென்ன நந்தலாலா நந்தலாலா. வந்தது ஊனம் உடைந்திடுமோ அர்ஜுனன் பாணம். இறந்ததும் அவன் விழி கண்டது உன்னைத்தானடா. அவன் உயிர் பறித்திட நினைப்பதில் நியாயம் என்னடா. அவதாரம் ஜெகமறியும் உன் கருணை தினம் புரியும். நீதானே அவன் சொந்தம் உன் பக்தனை காக்க நீயும் வா. தெய்வம் எங்கு போனதென்று தேடுது மனமே பதில் ஒன்றை கூறவே வா.
என்னது இது? நான் இப்பதானே கோயில் கதவை திறந்தேன். ஏன் சாமி, நீ எப்ப உள்ள வந்த? இந்த கோயில மூடினப்ப வெளியே போன. நீ திறந்த, நான் உள்ள வந்துட்டேன். நீ வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. நான் போனதும் யாருக்கும் தெரியாது, வந்ததும் யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் போட்ட சாமி, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் உயிர் போயிடும்னு சத்யா பயந்துட்டு இருக்கா. நீ எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதோ ஆகாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. உன் வேலை முடிஞ்ச உடனே என்னை தனியா விட்டுட்டல்ல. எல்லாரையும் முன்னாடி அமைச்சு என்ன பின்னாடி தள்ளிட்டியா கிருஷ்ணா? நீ எங்க இருப்பன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் சாமி, நீ இங்கதான் இருப்பேன்னு தெரியும். அங்க அவங்க எல்லாரும் உனக்கு பூஜை அபிஷேகம்னு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நீ இங்க வந்து பெருக்கிட்டு இருக்க. ஓ, இன்னைக்கு இந்த ரூபமா? ரூபமா எவன்டா நீ பூஜை அபிஷேகங்கிற பைத்தியமாடா உனக்கு? சாமி நடிச்சது போதும். அன்னைக்கு நான் இங்க இருந்தேன்னு எங்க இருந்து குதிச்சாலும் சாக மாட்டான்னு சொன்னேன். இன்னைக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு ஏதோ ஆகாதுன்னு தெரியணும். இங்க இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? டே மென்டல், இது 8வது ஃப்ளோரா? இங்க இருந்து குதிச்சா நீ மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சாவாங்கடா. நான் இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன். நீயே என்ன காப்பாத்துவ கிருஷ்ணா. உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ நிச்சயமா என்ன காப்பாத்து. நடந்துடுச்சா? நான் சொன்ன மாதிரியே நடந்ததா? நடந்ததான் உங்க வயால சொல்லாதீங்க. எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லி அனுப்பிடுங்க. ஏன் டாக்டர்? நிலைமை கைமீறி போயிட்டு இருக்க. ஆதியும் அந்தமும் நீயே, ஆதியில் பறிப்பதும் நீயே, ஆண்டவன நியாயம் என்று ஆகக்கூடுமா? பொம்மையும் சிறுநூலை நம்பி ஆடும் கோலமா? தெரியாமல் சொன்னேனே, நீ கூட பொய்தானே? நீ உண்மையில் இருந்தா அவன் உயிர் காத்திட ஓடி இங்கு வா. சாமி எனக்கு தெரியும். சாமி நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும். இது ஏம் பிளேஸ்? நீ கீழே இருந்து மேல வந்திருக்கடா. யூ ஆர் இன் ஹெவன் மை ஃப்ரெண்ட். நீ என்ன சொல்ற? நான் செத்து போயிட்டேனா? பின்ன அவ்வளோ மேல இருந்து குதிச்சா சாக மாட்டாங்களா? நீ அப்புறம் உயிர் பிழைப்ப? சத்யாவ பசங்கள நான் அனாதையாக்கிட்டேனா? எஸ். இது அநியாயம் சாமி. உன் கோயில் கதவை திறந்தா செத்து போயிடுவான்னு எத்தனையோ பேர் சொல்லியும் அவங்க பேச்செல்லாம் கேட்காம உன் மேல இருந்த நம்பிக்கையில கோயில் கதவை திறந்த. அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்னோட விதி ஃபேட். உன்னை விட பெருசா அந்த விதி? உன்னை விட பெருசு இந்த உலகத்துல இருக்கா என்ன? பிறக்கும் போதே மனுஷ ஆயுசு இவ்வளவுதான்னு எதை ஆதாரமா வச்சு எழுதுற? அவங்க அவங்க கர்மாவை வச்சு அவங்க அவங்க கதையை எழுதுற. போனது வெறும் உன் உடம்பு மட்டும்தான், ஆத்மா இல்ல.
ஆத்மாக்கு மரணம் இல்ல. இந்த கீதை எல்லாம் எனக்கு வேண்டாம். 80 வயசு இருக்கிறவ சாவு வரலையேன்னு அவஸ்தப்பட்டு இருக்கான். நீ அவனை விட்டுட்டு ஏன் உயிரை பறிச்சு மேல கொண்டு வந்துட்ட? இது உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மரம் பல வருஷம் வளர்ந்து மகாவிருட்சமா மாறுது. ஆனா அதுல இருக்கிற சின்ன இலை உதிர்ந்துருது. விதி உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதான். அண்ட சராசர படைப்புகளுக்கு தர்மம் ஒண்ணுதான். நான் செத்துருவேன் உனக்கு தெரியும்ல? எல்லாம் தெரிஞ்ச நீ எதுக்காக என்ன சத்யா கூட சேர்த்து வச்ச? என்ன அவளை கட்டி வச்சு இந்த சின்ன வயசுல எதுக்காக அவளை விதவியாக்குன? உன் வாழ்க்கை முழுமையானதுக்கு அப்புறம் தான் நீ உதிர்ந்து போகணுங்கிறது உன் தலையெழுத்து. நான் வாழ ஆரம்பிக்கலையே. ஒவ்வொரு மனுஷனும் வாழும்போது தனக்கு சாவு வரக்கூடாதுன்னு தான் வாழறாங்க. ஆனா போகும்போது தான் நல்லா வாழ முடியலையேன்னு வருத்தப்படுறாங்க. என்ன சந்திச்சது நீ, எனக்கு தைரியம் கொடுத்தது நீ, எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய வச்சதும் நீ தான். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி என்ன என்னெல்லாமோ செய்ய வச்ச நீ. என் மரணத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச சாமி? நண்பா, மரணம் எங்க மறைஞ்சிருக்கோ அங்கதான் தெய்வமும் இருக்கும். மரணம் எப்ப வரும்னு ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சா கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாத்தையும் விட்டுருவோம். எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு சொல்றேன். நான் எதையும் செய்யல, அத்தனையும் நீ தான் செஞ்ச. நான் உன் கூட இருக்கிற நம்பிக்கையில செஞ்ச. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் வேணும். கொஞ்சம் பேருக்கு அந்த பலம் மனசுல இருக்கணும். பல பேருக்கு அது கடவுளுங்கிற நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையில தான் நான் மேல இருந்து குதிச்சேன். நான் செத்துட்டேன்னு எப்படி நம்புறது? அது உண்மைன்னா என்னால எப்படி உன்கிட்ட பேச முடியுது? உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும், நான் என் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதிக்கிற வரைக்கும் என் உயிர் போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது கிருஷ்ணா, போகாது. என்னடா உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ போல பொழைச்சு போட கிருஷ்ணா, கிருஷ்ணா. He's safe and he's alive. It's a medical miracle. He's safe. Thank you, doctor. காலத்தையும் விதியையும் நம்புறோம். ஆனா அர்ஜுன் தெய்வத்தை முழுமையா நம்புறான். அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாத்தி ஜெயிக்க வச்சிருக்கு. நாம எது மேலேயாவது முழுமையா நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையா இருக்கும்னு அர்ஜுனை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள் அவனுக்கு துணையா தான் இருக்காரு. இனி என்னைக்கு அவனுக்கு வெற்றி தான். We're coming up, think you got enough. We're gonna rock you, baby.